வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். சுஜாதாவின் நிறமற்ற வானவில் பாகம் 9 அத்தியாயம் 19. கிருஷ்ணமூர்த்தி அவள் கேட்ட கேள்வியின் முழு அர்த்தமும் புரியாமல், சேர்ந்தாப்புல இருக்கலாமா, என்ன சொல்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் எழுந்து பல் தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போய் திரும்ப வந்து, யூ மீன் கணவன் மனைவி போலவா? இல்லை, நண்பர்கள் போல. அவனை ஆர்வத்துடன் பார்த்தாள் சுப்ரியா. பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு ரூம், நான் ஒரு ரூம், இருட்டுக்கப்புறம் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். அந்த அர்த்தத்தில் இல்லை சுப்ரியா. எதுக்காக இந்த பரீட்சை? பரீட்சை இல்லை, உங்களுக்கு ஒரு துக்கம், எனக்கு ஒரு துக்கம் இருக்குது. ரெண்டு பேருக்கும் துக்கத்தை மறக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் இணைந்து இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கலாம் இல்லையா? எங்கேன்னா? எந்த வீட்டில்? உங்கள் வீட்லையா, என் வீட்லையா? உங்கள் வீட்டில் கூட யார் இருக்காங்க? அக்கா இருக்கா, போயிடுவா. என் வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருக்கேன். என் வீட்லேயே இருக்கலாமே. யோசிச்சு சொல்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ நேரே வீட்டுக்கு போகிறீங்க. ஒரு டூத் ப்ரஷ், சட்டை, பேண்ட்டு, டவல், வேஷ்டி, இப்படி அத்தியாவசியமான சாமான்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இப்போவே வா. ஆமாம், மனசு மாறிடுவீங்க. மூர்த்தி சற்று தயக்கத்து பெண், சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்றான். சாயங்காலம் அவன் பேக் பண்ணுவதை பார்த்து, சரோ அக்கா எங்கே என்றாள். கொஞ்ச நாள் வந்து எங்கே போகிற மூர்த்தி? இல்லைக்கா, கொஞ்ச நாள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கலாம்ட்டு. எந்த ஃப்ரெண்டு? ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. ஏதாவதுன்னு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஊருக்கு போகணுமே. போக்கா, எனக்கு எல்லாம் சரியாக போயிடுத்து. இனிமேல் பைத்தியக்காரத்தனமாக எதுவும் செய்ய மாட்டேன். நிச்சயமா கையில் சத்தியம் பண்ணி கொடு. அதுக்கு என்னக்கா, துண்டு போட்டு வேணா தாண்டறேன். எனக்கு துக்கம் போயிடுத்துக்கா. பெண்டாட்டியையும் பெண்ணையும் மறந்தே போக போகிறேன். வாழ்க்கையில் வேறு விஷயங்கள்லாம் இருக்காக்கா. அப்பாடா அப்பா, சிவராமனுக்கு சொல்லட்டுமா? எதுக்கு? கல்யாணி தங்கையை பார்த்துருக்கேல்ல அக்கா. மறு கல்யாணம் பற்றி பேச்சே எடுக்காத. கிடையாது, முதல்ல எனக்கு வேண்டியது நிம்மதி, கல்யாணம் இல்லை. மூர்த்தி உனக்கு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசு இருந்தாலும் கல்யாணத்துக்கு துரோகம் செய்ய விரும்பலை. அந்த வார்த்தைகள் அவனுக்கே போலியாக ஒழித்தன. அப்படி என்றால் எதற்காக சுப்ரியா வீட்டுக்கு போகிறாய்? ஸ்நேகத்துக்கு. அவளுக்கும் உனக்கும் என்ன மாதிரி ஸ்நேகம் இருக்க முடியும்? துக்கத்தால், இழப்பால். போய் மூர்த்தி என்று அக்கா அவனை உறக்க கூப்பிட, சாரி ஏதோ யோசனையில் இருந்துட்டேன். கவலையாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறேனே. வேண்டாக்கா, நான் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்லேயே இருக்க போகிறதில்ல. உனக்கு தனியாக போர் அடிக்கும். ராத்திரி இருட்டினதும் அந்த ஃப்ளாட்டுக்கு சென்றான். சுப்ரியா ஃப்ளாட்டை சீராக சுத்தம் செய்து அறையில் படுக்கைக்கு புதிதாக விரிப்புகள் அமைத்து பளிச்சென்று விளக்குகள் போட்டு சௌரசியாயின் லேசான புல்லாங்குழல் இசைக்க சுத்தமாக குளித்து விட்டு தலைசீவி லேசாக பொட்டு இட்டு, முத முதல்ல உங்களை டார்க் கலர் புடவையில் பார்க்குறேன். ஆமாம், முத முதல்ல உங்களை தலை வாரின்ட்டு பார்க்குறேன். முழு நெத்தியும் பார்க்குறேன். ஆமாம், இதுதான் உங்கள் ரூம். என்னுடைய ஹாரிபிள் குக்கிங் பிடிக்கலைன்னா பக்கத்துலேயே ராஜேஸ்வரின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம். சிகரெட் பிடிக்கலாம், ட்ரிங்க் பண்ணலாம். இந்த ரூமில் டிவி பார்க்கலாம், சத்தம் இல்லாமல் படிக்கலாம், பேசலாம். மேம்போக்கான காரியங்கள் எது வேணால் செய்யலாம். ராத்திரி தான் கட்டுப்பாடாக இருக்கணும். சரி, உங்களுக்கு இப்போ பேச விருப்பமா இல்லை படுத்து தூங்கலாம்னு பார்க்குறேன். மேஜை மேல் புத்தகங்களை பார்த்தான். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொற்பொழிவுகள், லயால் வாட்சனின் த பயாலஜி ஆஃப் டெத், சாவை பற்றி நிறைய படிப்பீங்க போல், ரஜினிஷ் புத்தகம் கூட பார்த்தேன். போன வருஷம் முழுக்க சாவை பற்றி தான் படித்தேன். ஏதாவது புரிஞ்சுதா? புரியறது எதுவும் இல்லை. சாவுங்கிறது ஒரு முடிவே இல்லை, ஒரு தொடர்ச்சி தானா? நம்ம உடம்பில் 600 கோடி செல் உயிரணுக்கள் இருக்குது. ஒவ்வொரு 24 மணி நேரமும் அதில் ஒரு பகுதி செத்துக்கிட்டே இருக்குது. 30 வயசுக்கு அப்புறம் நம்முடைய மூளை வருஷத்துக்கு 1% செத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக செதில் செதிலாக அழிஞ்சுட்டு வரோம். அதனால் நாம் எப்போ சாரோம், எப்போ உயிரோடு இருக்கோங்கிறதே சரியாக சொல்ல முடியாது. பிறந்த நிமிஷத்துலேருந்து இறந்துகிட்டே இருக்கோம். அதனால் ராம் பிரகாஷோ உங்கள் மனைவி பேர் என்ன? கல்யாணி. கல்யாணியோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறேன். எப்படி? நம்ம ரெண்டு பேர் மனசில் அவங்கள பற்றி நினைப்புகள் இருக்கிற வரைக்கும் தே டோன்ட் டை. நீ என்ன சொல்ல வர்ற? சாவு கூட கடவுள் போல், மதம் போல ஒரு நம்பிக்கை.
பிரகாஷோ கல்யாணியோ செத்து போகலைங்கிறதுன்னு நான் நம்பலாம். எப்படி முடியும்? இப்போ என் பேர் கல்யாணியும் வச்சுக்கோங்க. எங்கே கூப்பிடுங்க கல்யாணின்னு. கல்யாணி. அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? என்னவா என்பா. என்னவா? இப்படி செய்தால் மட்டும் கல்யாணம் ஆகிட முடியுமா? அவள் தயக்கத்துக்கு பின், வேறு என்ன கல்யாணம் போல செய்யணும் சொல்லுங்க என்றாள். மூர்த்தி அவளை சந்தேகமாக பார்த்தான். நீ ஒரு காலம் கல்யாணி ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்று படுக்கையில் படுத்தான். அருகே கூஜாவில் தண்ணீர் வைத்திருந்தது, போர்வை சுத்தமான துண்டு வைத்திருந்தது, படுக்கை விளக்கியிருந்தது, ஜன்னல் திரைகளை காற்று தடவியது, நிலா தப்பித்து தெரிந்தது. படித்துவிட்டு குட் நைட் என்று கதவை பார்த்து சொல்லிவிட்டு தூங்கினான். நள்ளிரவில் நிலா வெளிச்சம் முதிர்வு பெற்று அறையில் சின்ன சதுரமாக மட்டும் தெரிந்தது. திடுக்கிட்டு எழுந்தபோது கதவு விளிம்பில் விளக்கு எறிவதை பார்த்தான். மெல்ல அதை ஒரு கழித்து திறந்து பார்த்தான். சுப்ரியா படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு படித்து கொண்டிருந்தாள். நகத்தை கடித்து கொண்டு அவள் அணிந்திருந்த மெலிசான நைட் கவுனுக்கு மேல் தலைமுடி முழுவதையும் விடுவித்திருந்தாள். அவள் உடலின் வடிவமைப்பு அவனுக்குள் புதுசான ஒரு விருப்பத்தை எழுப்பியது. மறுபடி தன் படுக்கைக்கு வந்து சுப்ரியா என்று கூப்பிட்டான். சற்று நேரம் கழித்து அவள் கதவை திறந்து தோன்றி, என்ன மூர்த்தி தூக்கம் வரலையா என்றாள். தூங்கினேன், எழுந்துட்டேன். வேறு புஸ்தகம் படிக்கிறீங்களா? இல்லை. என்ன வேணும்? இங்கே வந்து எங்கிட்ட உட்காந்துக்குங்க. அவள் அதுக்கு என்ன, தயக்கம் இல்லாமல் அவன் அருகில் உட்கார்ந்தாள். தொடலாமா? தொடுங்க என்றாள். அவள் கையை பற்றி கன்னத்தை தொட்டு உதடுகளில் விரல் செலுத்தி பற்களை நிரடி பார்த்தான். சுலபமாக கிடைத்த மார்பை தொட்டு பார்த்தான். படுங்க என்றாள். காலையில் எழுந்தபோது அவன் கொண்டு வந்திருந்த பேஸ்ட் டவல் எல்லாம் பாத்ரூமில் ஒழுங்காக வைத்திருக்க, மேஜையில் காஃபி தயாராக இருக்க சுப்ரியா கிச்சனில் லேசாக பாடிக்கொண்டிருந்தாள். குட் மார்னிங் என்றாள். மார்னிங், சோ சாரி. ராத்திரி நடந்ததுக்கு? ராத்திரி எதுவுமே நடக்கலை, எல்லாம் கனா. I want to believe that. நிஜமா தான். எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குது. எனக்கு இல்லை. இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க தானே? மென்னீர் எடுத்து வச்சுருக்கேன். தோசை திருப்பப்படும் சப்தமும் கம்பென்று மனமும் சமையல் அறையிலிருந்து வீசியது. ஐ ஃபீல் கிரேட் என்றான். நானும் என்று தயக்கத்துடன் சொன்னாள். காருக்கு 9 மணிக்கு வர ஃபோன் பண்ணியிருக்கேன். வந்த முத நாளே என்று ஆரம்பித்து நிறுத்தின. வந்த முத நாளே? ஒன்றுமில்ல. வந்த முத நாளே என்னை வசப்படுத்த முயற்சி பண்ணுறா, அதானே சொல்ல வந்தீங்க? ஏறக்குறைய அப்படித்தான் என்று சிரித்தான். அவள் முகம் மாறியது. யாருடைய வாழ்க்கையையும் யாரும் ஆதிக்கம் பண்ண முடியாத மூர்த்தி. என்னோட வாழறதில் எதுவும் உங்களுக்கு கட்டாயம் இல்லை. யூ கேன் வாக் அவுட் எனி டைம். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி மாத்திரத்தில் போதும் இந்த பரிசோதனைன்னு சொல்லி உங்களை அனுப்பிடுவேன். இது வாழும் வகையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளவுதான். இருந்து பார்க்கலாம், பிடிச்சா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா பாபாய். கிருஷ்ணமூர்த்தி அவளை சற்றே வியப்புடன் பார்த்தான். எத்தனை நாள் இந்த பரிசோதனை? எத்தனை நாள் தாங்கிறதோ அத்தனை நாள். பிடிச்சு போச்சுன்னா அதை அப்புறம் பார்க்கலாம். அவள் டையை கழுத்தில் மாட்டி கச்சிதமாக முடி போடும் போது மூர்த்தி, சுப்ரியா சாயங்காலம் வந்ததும் ஒன்று கேட்கணும். என்ன? ராம் பிரகாஷை பற்றி சொல்லு. ராம் பிரகாஷின் பெயரை சொன்னதுமே சுப்ரியாவின் கண்களில் லேசாக நீர் திரையிட்டது. பிரகாஷை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்போ கல்யாணம் ஆச்சு? மே மாதம். எந்த வருஷம், தேதி? எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? நானே மறக்க விரும்புகிறேன். அவர் இறந்த தினத்தில் மட்டும் மௌனமாக இருக்கேன். கோவிலுக்கு போய் சாமி உண்டியலில் பணம் போட்டுட்டு அவருக்கு பெண் குழந்தைகள்னா இஷ்டம். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை பட்டுப்பாவோட ட்ரெஸ் ஏதாவது வாங்கி தருவேன். ஸ்வீட் அலமாரி இல் படத்தை பார்த்தான். எளிதாக ஃப்ரேம் போட்டு மாட்டப்பட்டு, எனக்கு தோற்றம் மறைவு இப்படியெல்லாம் போடுறதில் இஷ்டமில்லை. அவர் நினைவாக இந்த ஃபோட்டோ, 8-10 புத்தகங்கள் இவ்வளோதான் வச்சுருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு புடவையும் அவர் கட்டின தாலியையும் பத்திரமாக பெட்டியில் வச்சுருக்கேன். மூர்த்தி சும்மா இருக்க. 18 நாள் புயல் என்றாள். ராம் பிரகாஷ் நேற்று நடந்ததை சம்மதிச்சிருப்பாரா? அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அவர் தான் இல்லையே. ஒருவேளை அவருடைய ஆவி. வருத்தப்படுறீங்க இல்லையா? அபத்த மூர்த்தி, ஆவியும் இல்லை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன். நீங்கள்? எனக்கு அதை பற்றி எந்தவித அபிப்பிராயம் இல்லை. ஆனால் என் மனைவி ஆவி ரூபத்தில் இருந்தால் நேற்று நடந்ததை நிச்சயம் அங்கீகரிக்க மாட்டார். ஒரு முறை வேணால் சாரி சொல்லிட்டு, கண்ணு ஆவி, எத்தனை நாள் தான் ஒரு ஆசாமி துக்கம் பாவிக்கிறது? எப்போவது வாழ்க்கையை திரும்ப தொடங்க வேண்டாமான்னு கேட்டுருங்க. இத்தனை சீக்கிரமாவான்னு கேட்பா.
இல்லைன்னா துக்கத்தில் நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு எல்லோரும் பயப்படுறா, அதனால தான் காரணம் சொல்லிடுங்க. என்ன இந்த சிரித்தவள், எல்லாம் அப்சர்டு. உங்கள் மனைவியும் என் கணவரும் மேலிருந்து வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க. பூ மலிவாக இருந்தால் கொட்டுவாங்க, கவலைப்படாதீங்க என்று அவள் அவன் கன்னத்தில் இருந்த காஃபி கரையை தன் கைக்குட்டையால் துடைத்தாள். தினம் ஆஃபீஸ் விட்டதும் அவன் தவறாமல் சுப்ரியாவின் ஃப்ளாட்டுக்கு திரும்பினான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடைமைகளை அங்கே அதிகமாகின. ஒரு முறை போய் தன் உள்ளாடைகள் செட்டு ஷேவிங் சமாச்சாரங்கள் எல்லாம் எடுத்து வந்தான். ஒரு முறை தன் உல்ஃப் மாடல் ரிப்பேர் சாதனங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து ஆணி அடித்து திரை போட்டு சிங்க் குழாயை ரிப்பேர் பண்ணினான். மெல்ல மெல்ல வேலைக்காரி பால்காரன் போன்றவர்கள் அவனை வினோதமாக பார்க்கிற பழக்கத்தை நிறுத்தினார்கள். அவன் துணிகளும் அவள் துணிகளும் கொடியில் சேர்ந்து காற்றில் ஆடத் தொடங்கின. இரவு ஆரம்பத்தில் இருவரும் தனித்தனியாக படுத்தாலும் எப்போதாவது கனவு கலந்த இரண்டுங்கட்டான் வேளையில் அவன் அவளையோ அவள் அவனையோ நாட காலையில் எழுந்திருக்கும் போது எந்த ரூமில் இருக்கிறோம் என்ற குழப்பம் அடிக்கடி இருவருக்கும் ஏற்படும். தவறாமல் அவனுக்கு முன் எழுந்து குளித்து விடுவாள். லைப்ரரியில் 3 மணி நேரம் கேட்டலாகிங் என்ற வேலையை சென்றுவிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வந்து விடுவாள். சாயங்காலம் அவன் வரும்போது இப்போதெல்லாம் பளிச்சென்று புடவை உடுத்தி அவனை புன்னகையுடன் வரவேற்க தொடங்கினாள். இப்போது ஷர்ட் பட்டன் பேனா நேற்று வந்த கடிதங்கள் போன்ற அன்றாட விஷயங்களுக்கெல்லாம் சுப்ரியாவை கேட்கும் அளவுக்கு அந்யோன்யம் வளர்ந்து என்னை சோம்பேறியாக்கிட்டு வர சுப்ரியா என்று சொல்லும் தருவாயாகிவிட்டது. ஏன் கல்யாணி இதெல்லாம் பண்ணதில்லையா? ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தா, குழந்தை பிறந்தப்புறம் விட்டுட்டா. நமக்கு அந்த கவலை இல்லை, கல்யாணமும் இல்லை குழந்தையும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சுப்ரியா, இந்த மாதிரி ஒன்றுனா என்ன? நீங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். அந்த வார்த்தையை தாராளமாக உபயோகிக்கலாம். என்னை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது. அவள் காட்டமான வார்த்தையை உபயோகிக்க விரும்பலை. தமிழில் இந்த உறவுக்கு வேறு வார்த்தையே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் சமாச்சாரம் இல்லை, தட் இஸ் பியூர்லி செக்ஷுவல். அதில் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா, இஷ்டம் தான், இல்லைன்னா அதை அனுமதிப்பேனா? ஐ ஃபீல் கில்ட்டி. அதனால் நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கலாம். கணவன் மனைவிங்கிற லேபிளை ஒட்டிக்கிட்டால் போதும். இல்லை மூர்த்தி, கல்யாணங்கிறது வெறும் லைசன்ஸ் மட்டும் இல்லை, அதை விட பவித்திரமானது. சினிமா மாதிரி பேசுகிற பவித்திரத்துக்கு உண்டான எல்லாம் நம்ம உறவில் இல்லையா? சேர்ந்து வாழறோம், அன்பாக இருக்கோம், காதல் பண்ணுறோம். வயலண்ட் காமம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேகத்தில் அசிங்கங்களை கூட விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் சுப்ரியா, சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு. நோ மூர்த்தி, நோ என்றான். ஏன், ரெண்டு பேருமே மறு கல்யாணத்துக்கு தயாராக இல்லை, அவ்வளோ தூரம் நம்ம கமிட் பண்ணிக்க வேண்டாம். 14 நாள் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. ராத்திரி அமைதியாக அவன் படித்து கொண்டிருக்க, அவள் சமையலறையில் புத்தகத்தை பார்த்து ஏதோ புதிதாக செய்து கொண்டிருக்க, மசாலா வாசனை விரவி இருந்த சமயத்தில் அழைப்பு மணி ஒலித்தது. மூர்த்தி, காரியமாக இருக்கேன், பாருங்க என்றார் சுப்ரியா. அவன் கதவை திறக்க ஒரு நடுத்தர வயதுக்காரன் சற்றே தள்ளாடி கொண்டிருந்தான். ஹலோ என்றான். யார் நீங்கள், என்ன வேணும்? சுப்ரியா, உங்கள் பேர்? எனக்கெல்லாம் பேர் கிடையாது மிஸ்டர். எங்கே அவ, யாரியா நீ? உன்னை போல நானும் கஸ்டமரு, காரியம் ஆயிடுச்சுல, காலி பண்ணு இடத்த. எங்கே அவ? இதற்குள் சுப்ரியா வந்து, யார் என்றான். ஹலோ புல்புல் மெரி ஜான். சுப்ரியா, குடிச்சிருக்கான், அட்ரஸ் தப்பாக வந்திருக்கான், என்னென்னவோ பேசுகிறான், புரியல. இருங்க என்று சுப்ரியாவை அவன் கலங்கிய கண்களுடன் பார்த்து, சோஃபாவில் வந்து உட்கார, என்ன ரேட்டுன்னு பேசிடலாமா? மிஸ்டர், உங்களை யார் இந்த வீட்டுக்கு வரும்படியா சொன்னது? அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டாங்க, இந்த வீட்டில் கிராக்கி இருக்கிறதாகவும் பர்மனெண்ட்டாக ஒரு செட்டப் இருக்கிறதாகவும் வாடிக்கண்ணு அந்த ஆள் எத்தினி கொடுக்குறான் மாதம் மாதம். அவள் அவனை அணுகி முகத்தில் அறைந்தாள். ராஸ்கர், ஒரு பொம்பளை தனியாக இருக்கான்னு வம்பு பண்ண வந்தியா? செருப்பல் அடிப்பான் நாய. அடிச்ச, என்னையே அடிச்ச. அவன் கண்கள் சிவந்தன. ஃபோன் பண்ணுங்க மூர்த்தி, போலீஸ்க்கு. ஃபோன் பண்ணால் உன்னையே தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. வா, எதுக்கு வம்பு பண்ணுற? மூர்த்தி, ஃபோன் பண்ணுங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க? இவன் என்ன என்ன சொல்கிறான் தெரியுமா? தேவடியாங்கிறான். இல்லாமல் போன என்னவா? மூர்த்தி ப்ளீஸ் என்று அவள் கண்ணீருடன் கெஞ்ச மூர்த்தி டைரக்டரியை தேடினான். போலீஸ் மூர்த்தி 100. அவன் ஃபோனை எடுக்க, எதுக்கு அனாவசியமாக அவங்களுக்கு தங் கொடுக்குற? போகிறேன் கண்ணு, நானே நாளைக்கு வர்றேன். இன்றைக்கி புக் ஆயிருக்கா? ஃபுல்லாக புக் ஆயிருக்காப்புல. ஐயோ என்று அவள் காதுகளை மூடிக்கொள்ள,
கண்ட்ரோல் ரூம், இங்கே ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே வந்து தகராறு பண்ணுறான். எங்கண்ணா எங்கே? இந்த அட்ரஸ் என்ன? எதுக்கு போலீஸ்? நான் தான் போகிறேன்ல. அவன் கிளம்பும் மற்ற ஃப்ளாட்காரர்கள் எல்லாம் வாசல் கதவினருகே வேடிக்கை பார்த்தனர். ராத்திரி 12 மணிக்கு எழுப்பினாள். முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன கொடுமை பார்த்தீங்களா? எனக்கு என்னென்னா, அக்கம் பக்கத்து ஃப்ளாட்காரங்க வேடிக்கை பார்க்குறாங்க, ஒருத்த வந்து சிஸ்டர் உதவி தேவையான்னு கேட்கல பாருங்க. எல்லாம் செல்ஃபிஷ் சூப்ரியா. அப்படி இல்லை, அவங்களுக்கும் அந்த குடிகாரன் சொன்னதை மறைமுகமாக ஆமோதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்த விட்டு போயிடலாம் சுப்ரியா. எங்கே? ஏன் வீட்டுக்கு? அங்கே அக்கம் பக்கம் தொந்தரவு இருக்காது. இல்லை மூர்த்தி, எங்கேயும் இந்த தொந்தரவு இருக்கும். இப்படி வாழறத யாரும் ஒப்புத்துக்க போகிறதில்ல. இப்போவே தனியாக போகிற போது பல பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, அதனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறது நல்லது. வேறு வழியும் இருக்குல்ல? வேறு இடம், வேறு ஊர், வேறு வாழ்க்கை. சுப்ரியா, நாம் கல்யாணம் பண்ணிக்குவோம். எப்போ? இப்போ. அவனை தன்பால் அணைத்து கொள்ள கொண்டு தடவி கொடுத்தாள். நாளை காலையில் அதை பற்றி பேசலாம். மறுதினம் காலை ஆஃபீஸ் போகிறதும் குணா, ஐம் கெட்டிங் மேரிட் என்றாள். குணா அவளை அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கங்க்ராட்ஸ் என்றாள். மணவாளன் வந்துட்டாரா பாரு. குணா, ஜஸ்ட் கெட் மீ த டீட்டெயில்ஸ். மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபார்ம் வாங்கிட்டு வந்துரு. யாரை சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? சுப்ரியா. ஓ, அந்த அந்த ஆமாம், அந்த அந்தவே தான். சந்தோஷம் சார். குரலில் சந்தோஷம் இல்லையே? இல்லை சார், ஏமாற்றம். குணா என்று அவள் கையை பற்றி, எப்போ ஒரு தடவை நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆஃபீஸில் உறவுக்கு அப்பால் சிலதெல்லாம் நேர்ந்திருக்கலாம், ஆனால் யோசித்து பார்த்தா நான் உனக்கு ஏற்றவன் இல்லை. யூ ஆர் டூ யங். உன் வயசுக்கு ஏற்றவனை கல்யாணம் செய்துக்கிறது தான் நல்லது. நான் என் கல்யாணம் பற்றி சொல்லலை சார். அந்த பொண்ணு சுப்ரியா உங்களுக்கு ஏற்றவளான்னு அப்படி தான் தோணுது. மணவாளன் ஃபோனில் அகப்பட, மணவாளன் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிச்சிட்டேன். குட். யார? சுப்ரியான்னு. சுப்ரியாவா? யார் அது? அதான் ஆஸ்பத்திரியில். ஓஹோ, தட் கேர்ள், வெரி குட். எப்போ கல்யாணம்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தேதி பார்த்து. நல்லது, இனிமேல் பைத்தியகாரதனமான காரியம்லாம் இல்லாமல் உன்னை ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேனே, அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில் சந்திச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. குணா அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். குணா அவனையே பார்த்து கொண்டிருப்பது சங்கடமாக இருந்தது. என்ன குணா, ஏதாவது சொல்லணும்னா பழிச்சுன்னு சொல்லிடு, சும்மா கண்ணால் குற்றம் சாட்டாத. இல்லை சார், ஒன்றும் இல்லை. டோன்ட் கிவ் மீ தட் லுக். இல்லை சார், எனக்கு எந்த வித உரிமையும் இல்லை. அப்போ கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்கிறியா? சரோ அக்காவுக்கு சொன்னபோது அவள் பதற்றப்பட்டு, என்னது இவ்வளோ சீக்கிரமாவா? அக்கா, நான் இருக்கிற மனநிலையில் இந்த காரியம் ஒரு விதத்தில் தவிர்க்க முடியாமல் போகிறது. எனக்கு சந்தோஷம்தாண்டா மூர்த்தி, ஆனால் பண்ணிக்கிறதா இருந்தால் கல்யாணியோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு. அபத்தமாக பேசாத, எனக்கு கல்யாணக்கும் வயசு வித்தியாசம். அதுவும் அவள் தங்கன்னா இன்னும் குழந்தை அது. நீ சமீபத்தில் அந்த பொண்ணை பார்த்தியோ? பார்க்க மாட்டேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறப்போ ஒரு பெண்ணு யார்? ஒரு விதவை. என்னை போல் ட்ராஜிக்காக தன் கணவன் இழந்தவ, அதுவும் 18 நாளில். நம்ம ஜாதி தானே? கேட்கல. பேராவது தெரியுமோ? சுப்ரியா. பேர்லேருந்து என்ன தெரிய போகுது? எப்போ கல்யாணம்? இன்னும் சில நிறங்களில் ரிஜிஸ்டர் கல்யாணம். அக்கா, நீ எதுவும் இப்போ சொல்லாத. ஆடம்பரம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்புகிறோம். நாங்கள் வரலாமோ இல்லையோ? தாராளமா. நீ அத்திம்பேரை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா? கோத்தாரி மாமா கூட இல்லை. அந்த மட்டும் இருந்தால் சரி. ரிஜிஸ்டர் மேரேஜும் இப்படி இருக்கும்னு பார்க்க வேண்டாமா? கையெழுத்து ஏதாவது போடணுமா? நாங்கள் போடணும், வந்து பாரு. சரி. ஒரு வாரம் தாம்சன் கேட்டிருந்த விவரங்கள் தரும் ஸ்ரத்தையில் கல்யாண ஏற்பாடுகளை மறந்து விட்டிருந்தான் கிருஷ்ணமூர்த்தி. வீட்டுக்கு போனபோது சுப்ரியா, என்ன எல்லாம் ஆச்சா? என்ன ஏற்பாடுகள் ஞாபகம் இருக்கா? கல்யாணம் பண்ணிக்கணும். நீ தான் ஏற்பாடு பண்ண. அவள் கன்னத்தை தட்டினான். ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதே. பயப்படாத, குணா எல்லாம் ஏற்பாடு பண்ணுவான். குணா யார்? ஆஃபீஸ் செக்ரட்டரி. பார்த்துருக்கியா? ஞாபகம் இல்லை. எதுக்கு குணா எல்லாம்? நீங்களே பண்ணியிருந்தா நல்லது. ஏன்? உங்களுக்கு தான் டைம் இல்லையே என்றாள். மூர்த்தி, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விசுவாசத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது, பழையதை மறக்கிறது. உங்கள் கடந்த காலத்தை பற்றி நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்களும். சரி, ப்ராமிஸ் ப்ராமிஸ். அவன் கையை பற்றி கன்னத்தில் வைத்து கொண்டான். அவன் அதன் இலக்கை மாற்றி அவள் கழுத்தை அடைந்து மார்பை தடவி கொடுக்க, என்னது எப்போ பார்த்தாலும் மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு? இல்லை, பழையதை மறக்கிறதுக்கு. சுப்ரியா, எங்கள் அக்கா கேட்டால் நீ எங்கே எங்கே ஜாதியான்னு. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? தெரியாதுன்னு. ஐ டோன்ட் கேர்.
இல்லை மூர்த்தி, நானும் நீங்களும் ஒரே ஜாதி தான். துக்க ஜாதி. துக்கத்தை மறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற ஜாதி. குணா அவனிடம் சில விண்ணப்பத்தாள்கள் கொடுத்து கையெழுத்து வாங்கி கொண்டான். வெள்ளிக்கிழமை ராகு காலம் இல்லாத நல்ல நாளில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று சொன்னாள். சார், இதில் சுப்ரியாவோட கையெழுத்து வேணும். மணவாளன் வெள்ளிக்கிழமை காலையில் திரும்ப வந்துடுறார். எங்கே போயிருக்காரு? பேங்காக். ஓஹோ, மறந்துட்டேன். ஏதோ எக்ஸிபிஷனில்? எங்கே ஹனிமூன் போகணும்னு விரும்புகிறீங்க? ரிசர்வேஷன் பண்ணணும். கேட்டு சொல்கிறேன் சுப்ரியாட்ட. அதெல்லாம் விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். ஃபோனில் கேட்டு சொல்கிறீங்களா? இப்போ வீட்டில் இருக்க மாட்டா? மேஜை மேல் ஒரு இன்லண்ட் கடிதம் வைத்திருந்தது. பர்சனல் ரிப்போர்ட் இருந்தால் குணா அதை பிரிக்காமல் வைத்திருந்தால் அதை பிரித்து பார்த்தான். கடிதத்தின் மத்தியில் பெரிய எழுத்துக்களில் ஏமாளி, அவளை போய் கல்யாணம் செய்து கொள்ளலாமா என எழுதியிருந்தது. சற்று நேரம் யோசித்தான். ஏனோ கிழித்து போடாமல் பைக்குள் வைத்து கொண்டான். அந்த கடிதத்தை மறந்தே போய்விட்டாலும் அடிமனதில் என்னவோ உறுத்தி கொண்டிருந்தது. சாயங்காலம் குளித்துவிட்டு புத்தகத்தை வைத்து கொண்டு ஹாலில் நாற்காலில் உட்கார்ந்தபோது, சுப்ரியா, உங்கள் ஆஃபீஸில் நம்ம கல்யாணத்தை விரும்பாதவ யாராவது இருக்காங்களா? இல்லையே. அந்த இன்லண்ட் கடிதத்தை காட்டினான். ஓ தேட் என்றாள். இதை ஏன் ஃபைலில் வச்சுருக்கீங்க? எனக்கு காட்டவா? சாச்சா, இந்த கடிதத்தை சரியாக பார்த்தீங்களா? இல்லையே. ஏன்? அதை போஸ்ட் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில். துப்பறியும் வேலையெல்லாம் வேண்டாம். அதை மற அதை கிழிச்சு போடத்தான் இருந்தேன். ஏன்னா ஃபைலில் போட்டிருந்தேன். சப்கான்ஷியஸாக அதை நீங்கள் நம்ப விரும்புகிறீங்க இல்லையா? சேச்சா, ஆம் சேர் சைக்காலஜிலாம் வேண்டாம். என்னவோ இல்லை, நீங்கள் இதை விசாரிக்க முடியும். ஆஃபீஸில் யார் யாருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது தெரியும். ஆஃபீஸில் மட்டும் இல்லை, அக்காட்ட சொன்னதில் காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்கும். இது போஸ்ட் பண்ணது சுப்ரியா, அதை போய் பெருசாக எடுத்துக்காத. ஜஸ்ட் ஃபர்கெட் இட். எப்படி மறக்க முடியும்? என்னை பற்றி இருக்கே கடிதம். ஸோ வாட், மொட்டை கடிதாசுங்கிறது ஒரு குழைத்தனம். மூர்த்தி, நீங்கள் இதை எழுதுனது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். விசாரிச்சு பாருங்கள். ஆஃபீஸில் யாருக்காவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல வருத்தமா? குணாவின் நினைவு வந்தது. ஐ டோன்ட் திங்க். சரி, நாளைக்கு விசாரிக்கிறேன். ஃபைல்லே போட்டுரு. ஃபைல்லே போட்டுரு. பெரிய குழைத்தனம் இது. வா, இதை மறக்கலாம். எப்படி? த யூஷோ. போங்க. உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதா? வேற எதாவது சொல்லித்தாயா? யார் எழுதியிருப்பா? ஆ ரைட், உங்ககிட்ட எதையும் மறக்க மாட்டேன். வேண்டாம். குணான்னு செக்ரட்டரி இருக்கா பாரு, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு விதத்தில் போகாமல். ஏன், எதுக்கு? எங்கிட்ட நிறைய ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. முதல்ல அவளை வேலையை விட்டு உடனே நிறுத்துங்க. சரி சரி. ஆனால் அவள் தான் இதை எழுதுனானு தீர்மானமாக தெரியாமல். அதெல்லாம் வேண்டாம். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுங்க இன்னிக்கே, நாளைக்கே. சரி என்று சிரித்தான். பா, இத்தனை கோபமா? குணாவா? குணா. இப்படி வேறு யாரும் இருக்காங்களா ஆஃபீஸில்? ஈஸி ஈஸி, உங்ககிட்ட உண்மையை சொல்கிறது அபாயம் போல் இருக்க. சட்டென்று அவனை கழுத்தில் வந்து கட்டி கொண்டு, சாரி, அப்செட் ஆகிட்டீங்கல்ல. சரியாக போயிடும். ஒரு கிஸ் கொடுத்தா அனுப்பிச்சா? கொடுத்தா போச்சு. எங்கே? இங்கே. ஆசைப்பாரு. அவளை அப்படியே கட்டாக தூக்கி படுக்கையில் வைத்தான். இன்றைக்கி நான் தான் சமையல். ஐயோ, நம்மளை தாங்காதுப்பா. கல்யாணி உங்கள் சமையலை. ப்ளீஸ், கல்யாணி பற்றி பேச்சதும் வேண்டாம். சாரி சாரி. மருதனம் ஆஃபீஸ் போனபோது குணா கல்யாணத்துக்கு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்ததை கவனித்தான். ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் தேதி வாங்கிவிட்டான். சாட்சிக்கு வரப்போகிறவர்கள், பார்ட்டிக்கு வரப்போகிறவர்கள் பட்டியலை விட்டு வைத்திருந்தால், பெங்களூருக்கு 2 பிளைன் டிக்கெட் புக் பண்ணி வைத்திருந்தால், இன்விடேஷன் அழகாக டெஸ்க்டாப் பேஜ் மேக்கர்கள் பண்ணி வைத்திருந்தால், சே, இவ்வளோ போய் சந்தேகப்பட்டோம் என்று பரிவாக நினைத்து கொண்டான். தேங்க்ஸ் குணா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். இதுக்கு கைமாற நான் நல்ல மாப்பிள்ளையை தேடித்தரேன். என் நல்ல மாப்பிள்ளை வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டார் சார். அப்படியா என்றான் இயல்பாக. குணா அன்று வந்த கடிதங்களை மேஜை மேல் வைத்தாள். மறுபடி பர்சனல் என்று குறிப்பிட்ட இன்லண்ட் கடிதம். அதை கத்தியால் கீறி திறந்து உள்ளே பார்த்ததில், அவள் உன்னை ஏமாற்றுகிறாள், தெரியாமல் வலையில் சிக்குகிறாயே என்று எழுதியிருந்தது. பாஸ்டர்ட் என்றான். தபால் முத்திரை பார்த்தான். அலுவலக வட்டாரத்தில் சேர்ந்த தபால் ஆபீஸில் சேர்க்கப்பட்டிருந்தது. என்ன சார் என்றாள் குணா. கோழத்தனமாக ஒருத்தன் எனக்கு தினம் மொட்டை கடிதாசி எழுதிட்டுருக்கான். என்னன்னு? இந்த கல்யாணத்தில் ஆஃபீஸில் யாருக்கும் இஷ்டம் இல்லை குணா. போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையிலிருந்து சுத்தப்பட்ட வந்தான்னு போட்டிருக்கணும் போல தெரியுது. குணா மௌனமாக இருந்தாள். ஒருவேளை நீதானன் கூட பைத்தியக்காரத்தனமாக என்ன எழுந்தது. குணா, என்ன சார், என்ன சரியாக புரிஞ்சுக்கல நீங்கள் என்றாள். ஃபோனில் என் நண்பன் வினோத்னு இந்த நம்பர் கொடு. அந்த நம்பர் கிடைத்ததும், வினோத், நான் மூர்த்தி பேசுகிறேன்டா, ஒரு உதவி வேணும். என்ன சொல்ல? 2 நாளில் மொட்டைக்கடுதாசி வருது, யாருன்னு கண்டுபிடிக்கணும். 2 நாளில் பயமுறுத்தல் கடுதாசியா? இல்லை, நேரில் வந்தால் சொல்கிறேன். மத்தியானம் வர்றியா? குணா கேட்டுக்கொண்டிருந்தான்.
கண்டுபிடிச்சிருவோம் கில்லாடி. குணாவின் கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்ததை மூர்த்தி கவனிக்கவில்லை. தொடரும்.